ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தொன்பதுல அவர் இறந்து போயிட்டார் ஆமா இறந்த இறந்த போது முத்தமலையறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு ஒரு இறங்கப்பா சொன்னார் கண்களை மூடி பார்க்கிறேன் கல்யாணமும் தெரிகிறது கண்களை மூடி பார்க்கிறேன் கல்யாணம் தெரிகிறது ஒளி வெளிச்சமாக தெரிகிறது கண்களை திறந்து பார்க்கிறேன் கல்யாணமும் இல்லை கலைத்துறைக்கு நீ ஒளியும் இல்லைன்னு சொல்லி கலைஞர் சொன்னாருங்க அதானே இன்னைக்கு நாம புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் மக்களுக்கு என்னாலும் மனசில் எம்ஜிஆர் சொல்றோம் அவருக்கால போய் கோரும் போதுங்க இந்த நாட்காலில நாலு கால் இருக்குதுங்க மூணு கால் எதால் ஆனதுன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினால் ஆனதுன்னு சொன்னா அப்படி கலைத்துறையும் திரைத்துறையும் அரசியல் துறையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு பாட்டு எழுதுறேன் புதுசு புதுசா பிஞ்சல் பழுத்தது பூரா பாட்டு எழுதுபோ சபுமே இல்ல கடாயி பாக்கெட்டுலி வடிவேலாம் லோலாயி எங்க வேறு ஆராயி என்னடா ஆராயி லோலாயி வாழாயின் ஒரு பாட்டுனா எப்படி இருக்கும்னா மனசுக்கு எதமா இருக்கணும்ங்க சின்ன பயலே சின்ன பயலே கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீயும் எண்ணி பாரடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவருக்கு அதுவே நீத மகிழ்ச்சி ஆசையோடு பெற்றவங்களுக்கு அதுதான்டா மகிழ்ச்சி சும்மா ஆளு வள வள வளன்னு வளர்ந்து என்னடா போ ஆளும் வரணும் அறிவும் வளரணுன்னார் குழந்தைகளுக்கு அப்ப ஆள் வரலாமா இருந்தால் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது முடியாது வளருது தகுந்தமாதிரி அறிவும் வளரணும் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்துலேயே கிள்ளி வைப்பாங்க இந்த வேலையற்ற வீணர்களின் பேச்சு வேடிக்கையாக கூட நம்பி விடாதேன்னார் வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ விடாதே நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து பயந்து கிடந்து நடுவர் அவர்களை ஒரு குழந்தையினோட மனசுல நீ இப்படி தமிழகத்தில எதிர்கால இந்தியாவினுடைய தூண்ட நீ சொன்னது இருக்கு நான் கண்ணதாசன் யாரோ இல்ல வைரமுத்தையாவியோ யாருமே குறை சொல்லல யாரும் குறை சொல்ற அளவுக்கு அவங்க கவிஞர்கள் இல்ல குறை சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும்ல எதுக்கு நம்ம அந்த ஜோலிக்கு போக

கவிஞர்கள் எல்லாம் ஆபாசமான வார்த்தைகளை போட்டு போட்டு பாடல் எழுதுறாங்க ஆமா அந்த ஒரு இந்த இப்போ கூட கானா பாட்டு பாடின பையன் இந்த சின்ன பிள்ளைக்கு இந்த பூந்தியை கொடுத்தேன் ஒரு பாட்டை பாடி இப்போ போட்டு உள்ள விட்டா தம்பிய எல்ல பச்சை சிறுக்கி வட நான் போட போறேன் முறுக்கு என்னடா சிறுக்கி முறுக்கி முறுக்கி கிறுக்கி கிறுக்கி கப்ப மேக்காலங்கம்மா ஒரு கிளக்கால நீயும் நடுவால்ல நாம கோம வழியால என்ன கொப்ப மேக்காலம் கம்ம ஊர்கால பூரா ஆல்பம் சாங்ஸ் ஐட்டம் சாங்ஸ் வெரைட்டி சாங்ஸ் கொடுக்குறாங்க நடுவர் அன்னைக்கு எப்படி பாட்டு கொடுத்தா தெரியுமா எப்படி சின்ன கரித்தொழில் திருச்செங்கோடு நாமக்கல் நெசவாளர்கள் இறைவன் உடம்புக்கு உயிர் ஆனா உடம்புக்கு மானம் காத்தவன் நெசவாளிங்க அந்த நெசவத் தொழிலுக்கு வந்தலை செய்வோம்னு சொல்லி பாட்டு கொடுத்தாங்க பாட்டுக்கோட்டை கொடுத்தாரு பாட்டுக்கோட்டை கொடுத்தாரு சின்ன சின்ன ஈலை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலை அடி எங்க தென்னாடும் கொண்டாடும் பண்பான சேலை அடி தையர் தைய தந்த தானா தையர் தைய தந்த தானா தெரியுமா தையர் தந்த தானா அந்த பாவக்கடியே பாவடி கல்லுல அந்த பாவம் மிதிக்கும் போது அந்த நாடா எப்படி ஓடும் தெரியுமா டட்டடக்கு டிட்டடக்கு டட்டடக்கு டிட்டடக்கு அந்த சத்தத்துக்கு பாட்டு கொடுத்தாங்க பட்டுக்கோட்டை இன்னைக்கு பாட்டு கொடுத்துருக்குற முத்தம்ங்கிற ஒரு வார்த்தை போட்டு எழுதி கொடுக்க சொல்லி ஒரு ப்ரொடியூசர் கேட்கிறாருங்க பட்டுக்கோட்டை கிட்ட அவர் சொன்னாரு என் இளைய சமுதாயத்தினுடைய மனதை கெடுக்கும் வகையில இருக்கக்கூடிய வார்த்தைகளை போட்டு எழுத மாட்டோம்னார் என்னங்க முத்தம்ங்கிறது ஆபாசமான வார்த்தை ஆமாங்க கணவன் மனைவியும் இருவரும் தாம்பத்தியத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையை என் வாயால் நான் சொல்ல மாட்டோம்னார் சரி நீ பெரிய ஆளு தானே பெரிய கவிஞன் தானே எங்க நீ அந்த வார்த்தை வராம அடுத்த வர மாதிரி பாட்டு எழுத முடியுமான்னா அன்னைக்கு எழுதி கொடுத்தாங்க நடுவர் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா என்னத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எனக்கு தருவாய் வல்லவனாக நல்லவனாக வல்லமை காண வளர்ந்தாலே போதுமடா வளர்ந்தாலே போதுமடான் உன்னை கண்டு நாட என்னை கண்டு ஆட உல்லாசம் பொங்கும்ப தீபாவளி அன்னைக்கு பெற்ற தாய்மார்கள் எல்லாம் என் பையன் டாக்டர் ஆகணும் என் பையன் இன்ஜினியர் ஆகணும் கடைசியில நான் ஒண்ணுமே ஆக மாட்டேன்னு பாரு அதான் அப்படிதான் ஒருத்தன் டாக்டர் ஆகணுங்கிறான் ஒருத்தன் இன்ஜினியர் ஆகணுங்கிறான் ஒருத்தன் வக்கீல் ஆகணுங்கிறான் ஒருத்தன் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறான் கடைசியில எல்லாம் ஆகாம லூஸ் ஆகிட்டு நிக்கிறான் நிக்கிறான் ஆனா அன்னைக்கு தாய் எப்படி சொல்லணும்னு சொன்னான் நல்லவை சேர வல்லவனாக நல்லவனாக வளர்ந்தா போதும்டா இந்த வார்த்தை யூஸ் நீ அந்த உலகத்துக்கு நீ நல்லவனா இருந்தா நாட்டுல கொலை இல்ல கொள்ளை இல்ல கற்பழிப்பு இல்ல அடுத்தவன் சொத்து அபகரிப்பு இல்ல நீ நல்லவனாவே வாழ்ந்தா போதும்டா ஒரு தாய் வல்லமை நல்லமை எல்லாம் ஒண்ணு எல்லாம் இங்க இருந்து கேட்டுக்கங்க